இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா போரில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனிடையே தற்போது ரஷ்யாவின் ரோவென்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் அங்குள்ள ஒரு எண்ணெய் ஆலை தீப்பிடித்து எரிந்தது. இதனால் அங்குள்ள வீடுகள், வாகனங்கள் போன்றவை சேதமடைந்துள்ளன. இதில் அங்கு வேலை பார்த்த 3 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதில் காயமடைந்தோரை மீட்பு படையினர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் அவர்கள் தீவிர சிகிச்சையை பெற்று வருகின்றனர்.